எல்லா செயல்படுறதும் நமக்கு தெரியுதுங்க. ஒரு மிக்ஸி எப்படி செயல்படணும்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதாவது எப்படி போடணும் எப்படி அரைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மிக்சியில் கல்லை போட்டு அரைப்பீங்களா? அரைக்க மாட்டீங்க. பிளேடுக்கு போயிடும் இல்லை மிக்சியை போயிடும். இதுதான் கான்செப்ட். அது மாதிரி எதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு மேனுவல் கிட் இருக்கு. காத்தால இருந்து ராத்திரி தூங்குற வரையிலும் ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் எதை வைத்து செய்கிறீர்கள், எதை பேஸ் பண்ணி செய்கிறீங்க? மனசை பயன்படுத்தாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. எல்லா வேலைக்கும் வழியாக துருன்னு சொல்லுவாங்க. எது வழியாக செஞ்சாகணும்? மனம் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, ரைட்டுங்களா? ஆனால் அப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஆதாரமாக இருந்து செயல்படக்கூடிய மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறதுங்கிறது நமக்கு தெரியுதா? ஒரு கருவியை வச்சு தான் நான் காத்தால் கண்ணு முடிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதெல்லாம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி தான் அத்தனை வேலையும் செய்கிறேன். ஆனால் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது மட்டும் எனக்கு. அப்போ என்ன, அப்போ எப்படி அதனை வச்சு நம்ம முழுமையாக பயன்படுத்தினதாகும், எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதாகும், அவது தானே. இப்போ நம்ம வந்து என்னென்னா, எது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, எது மனசை வச்சு செய்ய முடியும், எது மனசை வச்சு செய்ய முடியாதுங்கிறத பிரித்து புரிஞ்சிக்கிட்டா எப்படி மனசை பயன்படுத்திக்கலாம், எப்படி பயன்படுத்திக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? இப்போ அதை தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நாம் வந்து இங்கே பொருளாதாரத்தை பற்றி பேசலை, உடல் நலத்தை பற்றி பேசலை, இதெல்லாம் வந்து சைடு ட்ராக். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆணி வேர்னு சொன்னால் எதுங்க? மனசு தான். நீங்கள் எல்லாத்தையும் த்ரூ எது வழியாக செய்ய போகிறீங்க? மனசு. நாம் வந்து எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவற்றை தெரிந்து கொள்கிறோமோ அதுக்கு பேர் என்னங்க? அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஞான புரிதல். நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டாவே ஒரு மரத்தின் ஆணி வேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பற்றி ஃபீல் பண்ணுமா? அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு ஆதாரமானது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சவர்களும் மனசு தவிர வேறு எதுவும் கிடையாது. அது எவ்வாறு செயல்படுகிறதுங்கிற ஒரு ஷார்ப்பான நுட்பத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி அதை பயன்படுத்தி நாம் நல்ல சிறப்பாக வாழ்வாங்கு வாழலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சாராம்சம், இந்த வகுப்போட சாராம்சம். அதை புரிந்து கொள்வதைத்தான் ஞானம் அடைதல். மனசு எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் அது என்னங்க? யாரால் புரிஞ்சிக்க முடியும்? ஒரு ஞானியால் தான் தன் மனம் எவ்வாறு செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது யார் யாரால் முடியும்? அப்போ நீங்களாம் யார்? அதனால தான் கேட்டை சாத்திட்டேன். நாளானிக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் என்ன சொல்லணும்? புரிஞ்சிட்டம்பா, நான் ஒரு ஞானி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கதவு திறப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கதவு திறக்க மாட்டோம். புரியுதா? அதனால் என்னென்னா, நீங்கள் வகுப்பை எப்படி கவனிக்கணும்? ஏன்னா நல்ல புரோட்டா போட்டாச்சு, நல்ல தூங்க வச்சாச்சு, நல்ல டீ கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டோமா இல்லையா? அப்போது இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பர்ஃபெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து இவ்வளோ கம்ஃபோர்ட்டாக கொடுத்தா தான் அது உங்களுக்குள்ளே என்ன ஆகிடும், உங்களுக்கு தான் மாறணும். இது வந்து இன்னொருத்தராக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்குறீங்க, ஸ்விம்மிங் மாஸ்டர் வந்து உங்கள் கூட நீச்சல் அடிக்கிறாரா மேலேன்னு சொல்லித்தராரா? மேலேன்னு சொல்லித்தராரு. ஆனால் நம்ம நீச்சல் அடிச்சிட்றோமா அடிக்கலையா? இப்படி கையை தூக்கு, இப்படி கையை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீச்சல் அடிக்கிறது யார்? இங்கே சொல்லித்தரதெல்லாம் கோச்சர்ஸ் தான். ஆனால் உங்களுக்கான நீச்சலையும் உங்களுக்கான டிரைவிங்கையும் யார் செய்யணும்? அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான எஃபெக்டிவ் சேஞ்ச்னஸ்ஸை யார் உணரணும்னா அப்போ நீங்கள் தான் உணர முடியும்.